சிறப்பு கவன ஈர்ப்பு. தமிழ்நாட்டில் விளைநிலங்களில் உயரழுத்த மின் கோபுரங்கள் அமைப்பதால் விவசாயிகளிடையே ஏற்பட்டுள்ள நிலை குறித்து திராவிட முன்னேற்றக் கழகத்தின் சார்பாக மாண்புமிகு எதிர்க்கட்சித் தலைவர், மாண்பு உறுப்பினர் சக்கரபாணி, மாண்பு உறுப்பினர் கே எஸ் மூர்த்தி, மாண்பு உறுப்பினர் ஜெயராமகிருஷ்ணன், மாண்பு உறுப்பினர் இன்பசேகரன், காங்கிரஸ் கட்சியின் சார்பாக ஜே ஜே பிரின்ஸ், ராஜேஷ்குமார், கணேஷ், மாண்பு உறுப்பினர் காளிமுத்து, மாண்பு உறுப்பினர் பாண்டி அவர்களும், இந்திய யூனியன் முஸ்லீம் லீக் சார்பாக முகமது அபூபக்கரும், மாண்பு உறுப்பினர் தமிழ் முன் அன்சாரியும் கொடுத்திருக்கிறார், மாண்பு உறுப்பினர் தனியரசு அவர்கள் அறிவிப்பு கொடுத்திருக்கிறார்கள். ஆகவே அவருக்கும் வாய்ப்பு கொடுக்கப்படுகிறது. ஆகவே கொடுக்கிற வாய்ப்பை குறித்த நேரத்தில் முடித்துக் கொள்ளும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். முதலிலே இந்த சிறப்பு கவன ஈர்ப்பு தீர்மானத்தை இது குறித்து அறிவிப்பு கொடுத்துள்ள உறுப்பினர்கள் கட்சிக்கு ஒருவர் என்ற முறையில் சுருக்கமாக கருத்துக்களை தெரிவிக்கும்படியும், மாண்பு மின்துறை அமைச்சர் அவர்கள் அதற்கு பதிலளிப்பார்கள் என்பதையும், முதலிலே மாண்பு எதிர்க்கட்சித் தலைவர் அவர்கள் இது குறித்து பேசும்படி கேட்டுக்கொள்கிறேன். மாண்புமிகு பேரவைத் தலைவர் அவர்களே, விளைநிலங்கள் சம்பந்தமான பிரச்சனை குறித்து ஒரு அவசரமான ஒரு கவனஈர்ப்பை நான் அமைச்சருக்கும் முதலமைச்சருக்கும் எடுத்து வைக்க விரும்புவது, கோவை, திருப்பூர், ஈரோடு போன்ற 13 மாவட்டங்களில் விளைநிலங்கள் வழியாக உயர் மின்கோபுரங்கள் அமைக்கிற காரணத்தால் ஏற்கனவே 2018 மே 6 சுமார் 7 அந்த பகுதியில் இருக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்ந்து போராடி கொண்டிருக்கிறார்கள். பவர் கிரட் நிறுவனமும் தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகமும் விவசாயிகளிடத்திலே கேட்காமல் இந்த உயர் மின் கோபுரங்களை அமைக்கக்கூடிய பணியில் தொடர்ந்து அவர்கள் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். 40-90 மீட்டர் அகலத்தில் மின்பாதை அமைக்கிற காரணத்தால் 1 ஏக்கர் அல்லது 2 ஏக்கர் வைத்துள்ள 2 லட்சத்திற்கு மேற்பட்டிருக்கக்கூடிய சிறு குறு விவசாயிகள் கடுமையான பாதிப்புக்கு ஆளாகியிருக்கிறார்கள். விவசாயிகளுடைய கோரிக்கை என்னன்னு கேட்டிங்கன்னா, குறிப்பாக இந்த திட்டத்தை பூமிக்கடியில் கேபிள் வழியாக கொண்டு செல்ல வேண்டும் என்ற அந்த கோரிக்கையை தொடர்ந்து வைத்து கொண்டிருக்கிறார்கள். அதை நீங்கள் பரிசீலிக்கணும். இதை நான் சொல்லுகிற போது துறையினுடைய அமைச்சர் ஒரு விளக்கம் சொல்லலாம், கேபிள் வழியாக மின்தடங்களை கொண்டு செல்வது சாத்தியமில்லை என்று சொல்லலாம், நான் ஏற்றுக்கொள்ள இல்லை, இன்னும் இருக்கலை. ஆனால் தற்போது இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சென்னையை சுற்றி இருக்கக்கூடிய பகுதிகளில் கூட 400 கிலோமீட்டர் துணை மின் நிலையங்கள் இணைக்கக்கூடிய வகையில் 110 கிலோமீட்டருக்கு 400 கிலோவாட் அளவுள்ள கேபிளை சாலை ஓரமாக அமைத்திட தமிழ்நாடு மின் தொடரமைப்பு கழகம் ஒப்பந்த புள்ளியை கோரியிருக்கு. அதற்கான ஆதாரங்கள் என்னிடத்தில் இருக்குது, அது அமைச்சருக்கும் இருக்கும் என்று நான் நம்புகிறேன். அதே போல் பவர் கிரிட் நிறுவனம் கேரளாவில் 40 கிலோமீட்டர் நிலத்திற்கு 325 கிலோவாட் திட்டத்தை தற்போது கேபிள் வழியாக அங்கே நிறைவேற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன், நம்முடைய தமிழ்நாட்டில் மதுரையிலிருந்து இலங்கை புதிய அனுராதபுரத்திற்கு 525 கிலோவாட் திட்டத்தை கூட கடல் பகுதியில் கேபிள் அமைத்து கொண்டு செயல்படுத்துவதற்கான ஒரு செயல் திட்டம் வகுக்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் நான் முதலமைச்சரையும் சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய அமைச்சரையும் கேட்டுக்கொள்ள விரும்புவது, இந்த பணிகளை எல்லாம் உடனடியாக நிறுத்தி சம்பந்தப்பட்டிருக்கக்கூடிய விவசாயிகளை அழைத்து பேசி ஒரு சுமூகமான ஒரு சூழ்நிலை ஏற்படுத்தி கேபிள் வழியாக கொண்டு செல்லக்கூடிய அந்த திட்டத்தை இந்த அரசு தீவிரமான வகையில் பரிசீலனை செய்ய வேண்டும் என்று கேட்டு அமைகிறேன்.